அரை மணி நேரமா ஆட்டா கண்ணில் மேக்கப் போட்டுக்கிற, இறங்குற. ஏய், பொண்ணு பார்க்க போறண்டா. அந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்கணுமா? ரொம்ப பாவம். யாரு? ஐயா, ஆட்டா கண்ணடே சொன்னப்பா. அது இவருதான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் மாப்பிள்ளையோட சித்தி, இவரு சித்தப்பா. வணக்கம். வணங்க. பொண்ணை வர சொல்லுங்களேன். பொண்ணுக்கு வெக்கம் போல. 10,000 நகை, 10,000 ரொக்கம், மீதி கல்யாண செலவையெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு தரகரங்கள்ட்ட சொன்னாரு. உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சு பார்த்தா எல்லாம் நல்லபடியா சொன்னாங்க. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுங்களேன். சித்தப்பா, எந்த பொண்ணுக்கு இந்த ஹீரோ பிடிக்காம இருக்கும்? நான் சரணா பாவன, சர்வர் இருக்கேன். மாசம் 6,000 ரூபாய் சம்பளம். கல்யாணம் முடிஞ்சதும் தனியா வீடு குத்துறாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சினிமா ஹீரோவா நடிக்கிறதுக்கு டைப் பண்ணிருக்கிறேன். அதுக்கு குறுக்க யாரும் வந்தானோ நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். சரிடா, அது ஆகுறப்ப பாத்துக்கலாம். சித்தி, இப்போ ஒரு டைரக்டர் பார்த்தேன். யாரு? அந்த ரெண்டு இட்லி கேட்டு சரி, அந்த டைரக்டர். அந்த டைரக்டர்ல வேற டைரக்டர். 50,000 குறா. உன்னை பெரிய ஹீரோ ஆகிற சொல்லிடுறாரு. ஓகே ஆயிட்டா. டாப்ல உள்ள விஜய் அஜித் எல்லாம் என்ன பார்த்து மெருவாங்க. இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிருன்னு பார்த்தேன். நேத்து வந்தவன இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்ன அவ்வளவுதான். இப்படி வரவன் எல்லாம் வேணா வேணன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறேன். உங்களுக்கும் மாப்பிள்ள பாக்குற வேலை மிச்சமா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க என்ன படிக்க வைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியாவது மாப்பிள்ளைய பாருங்களே. அடியே, நானும் சின்ன வயசுல சிவகுமார கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டேன். ஆனா உன் அப்பனை கல்யாணம்னு உன பெத்துக்கல. நீயே சிவகுமார் மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் சூரிய மாதிரி ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அடிப்பாவி. எனக்கு நானா மாட்டேங்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி எவனும் வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டேங்கிறானே. அப்ப உனக்கு பிடிச்சவன் அவன் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடு. ஜி, நாமளா போய் எப்படி? இங்க பாரு, சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, உன் வாழ்க்கை உன் கையில. அதனால மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்காது. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். Let me see beat.
வணக்கம் சார். என்ன செல்வம், எப்படி இருக்கிற? நல்லா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வண்டி ரெடியா இருக்கா? இருக்கு சார், ஆனா 80 மாடல் தான். யோ, 80யா? 2010 30 வருஷம் ஆச்சேயா? பழைய மாடலா இருக்குமேயா சார். குட் கண்டிஷன் சார். எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்? தமிழ்நாடு தான் சார். என்னையா தமிழ்நாடு? இந்த ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, ஃபாரின் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியில இல்லையா? இப்போதைக்கு ஸ்டாக் ஒன்றும் இல்லை. வந்தா மொத ஃபோன் உங்களுக்கு தான். என்னமோயா, 5000-10000 ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்கணும். புரிஞ்சுதா? பாப்போம், பாத்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே சார், வரேன் சார். செத்தடா நீ. ஆமாங்க, ஒரு நிமிஷம் கார்ல வெயிட் பண்ணுங்க, வரேன். ம், சரி. சாரிக்கா, தப்பாயிடுச்சு. சாரி கன்ஃபியூஷன்ல ஒரு நிமிஷம் உங்க நான் தப்பா நினைச்சிட்டேன்க்கா. நானும் வெயிட்டிங் தான். அப்பப்பப்பப்பப்பா, முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. டேய், அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டில் விட்டுட்டு வா. சரிண்ணா, போ. அடே எங்க அப்பா, வெக்கத்தை பாரு. ஏன் இவ்வளோ நேரம் எப்படி இருந்த? தொழில் வேற, இது வேற. அரவிந்தனும் 1001 இரவுகள்னு கதை எழுத. தங்கச்சி பத்திரமா கூட்டிட்டு தங்கச்சின்னு சொன்னது எனக்கு. ஹலோ. ம், நான் தா. சொல்லுங்க. இப்போ தான் வேலை முடிஞ்சு பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். குழந்தைக்கு டிஃபன் கொடுத்தீங்களா? டியூஷன் போனாலா? சரி, ஓகே, நான் வரும்போதே வாங்கிட்டு வரேன். ம், ஏங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? நம்பவே முடியலங்க. ரொம்ப வழியாத விஷயத்துக்கு வா. உங்கள் நம்பர் வேணும். எதுக்கு? அதுக்கு தான். நானும் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளைங்க கிட்ட அப்படி என்னதா இருக்கு? எல்லா ஆம்பளைங்களும் ஏன் லோ லோன்னு அலையறீங்க? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணோடு கண்ணே உல. திருக்குறள் மாதிரி இருக்கு, ஆனா அர்த்தம் தான் புரியல. திருவள்ளூர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, கண்ணு, காது, வாய், மூக்கு, தொடு உணர்ச்சி இந்த ஐம்புலங்களுக்கும் ஒரு சேர விருந்திருக்க ஒன்னு தாங்க. சரி, ஏஜென்ட் நம்பர் தரேன், அவனை காண்டாக்ட் பண்ணி என் பேரை சொல்லு. ஏங்க, ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணால் பட்ஜெட் குறையும் இல்லை? அதான். ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ, சொல்லுங்க. சாரி சார், டெஸ்ட் மேட்ச்லாம் உடம்புக்கு ஒத்துக்காது, ஒன் டே மேட்ச்னா பார்க்கலாம். 2020னா ரொம்ப பெட்டர். ஓகே சார், அப்படியா, பார்க்கலாம்.
சரி நம்பர் தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், வேறு யாருக்கும் நம்பர் தரக்கூடாது. நீயும் அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கடலைப்படக்கூடாது. விஷயம் இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணணும். எங்க அமௌண்ட்டு 10,000? எங்க கொஞ்சம் பார்த்துங்க. பேரம்லாம் பேசாத, குறைக்க முடியாது. வேலைவாசியெல்லாம் கூடி போச்சு. இதுக்கெல்லாம் போய் வேலைவாசிய காரணம் சொல்லலாமா? எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன். உண்டியில் சேர்த்து வச்சு ஃபோன் பண்ணு. இப்பத்துலேருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறேன் சில்லறைய. செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. உன்ன மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்க இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சார், ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர். இல்ல, நான் பிரா வாங்க தான் வந்தேன். லேடிஸ் கூட்டிட்டு வந்தா நல்லா இருந்திருக்குமே. ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கட்டும் தான் நானே வாங்க வந்தேன். சரி, என்ன சைஸ் வேணும்? சைஸ் தெரியாதுங்களே. சைஸ் தெரியாம வாங்கிட்டு போனா வேஸ்ட் ஆயிடுமே சார். இட்ஸ் நாட் எ டாய். அந்த லேடி உடம்பு இருக்குல்ல. இந்த சைஸ் சரியா இருக்கும். இத கிஃப்ட் பார்சல் பண்ண முடியுமா? கிஃப்ட் கொடுக்க எவ்வளவு பொருள் இருக்கு, இத போய் வாங்கி தரீங்களே சார். லாஸ்ட் டைம் வாட்ச் வாங்கிட்டு போய் கொடுத்தேன், நீயே கட்டி விடுன்னு சொன்னா. அதுக்கு தான் இந்த வாட்டி. ஏய், உன்ன மேனேஜர் கூப்பிடுறாரு. ஜென் செக்ஷன் 3rd ஃப்ளோர் தானங்க, நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து எடுத்துக்கறங்க. இந்த ஆசாமியை பார்த்தா ஏதோ வாங்க வந்த மாதிரி தெரியலையே. என்னடி உங்களுக்கு ஏதோ கஸ்டமர்ஸாவா? அது மாதிரில இருந்தா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்னடி உனக்கு பிரா செக்ஷன் தான, எங்க என்ன பண்ற? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, டைம் என்ன? 10:35. சரி சரி, கஸ்டமர் பாரு. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு வீடு காலியா இருக்கு. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுடி. ஃபேமிலியா இருந்தாலும் பரவாயில்ல, பேச்சுலரா இருந்தாலும் தருவாங்க. உங்க வீடு எனக்கு தெரியும்டி, ஆனா வாடகை கேக்குறவங்களுக்கு தெரியாதே. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
ஐயோ என்கிட்ட தான் பேப்பர் பேனா இல்லையே. பரவாயில்ல, நான் அப்படியே சொல்றேன், மனசுல ஏத்துக்கோ. எத்ராஜ்ல தெரு 1/129 ஆழ்வார்பேட். அண்ணா எங்கடா இருக்கீங்க? டூலெட் போடு பாத்தங்கண்ணா. வீட பாத்தியாடா? பாத்தனே. அவுட்லுக் எப்படி இருக்கு? மேல் போஷன் தான், வீடு புடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்கண்ணா. வீடு புடிச்சிருந்தா டக்குன அட்வான்ஸ் குடுத்து வந்திரு, மிச்ச பணத்தை நான் வந்து குடுத்துக்கறேன். சரிங்கண்ணா. நாபா கேட்டே மறச்சு மறச்சு பாத்துட்டு இருக்க. டூலெட் போர்டு இருந்ததுங்க சார். ஆமா இருந்தது. இப்ப காணுமே சார். மேடம் டூலெட் போர்டு பார்த்தேன். மாடி போஷன் தாங்க, 3000 ரூபாய் வாடகை, 15000 ரூபாய் அட்வான்ஸ். பரவாயில்லைங்க மேடம். நீங்கள் பேச்சுலரா ஃபேமிலியா? பேச்சுலர் தான் மேடம். அப்போது 3500 ரூபாய் வாடகை, 20000 ரூபாய் அட்வான்ஸ், பரவாயில்லையா? பரவாயில்லைங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க கி, மாடியில் போய் பாருங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அப்போ வீட்டுக்கு எப்போ கூடி வருவீங்க மேடம்? இன்னைக்கு நைட்டே வந்துடுற மேடம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் தண்ணி அடிக்கலாம் தம் அடிக்கலாம், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் தண்ணி அடிக்கிறது மட்டும் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டு சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டீங்கன்னா ஓடி பண்ண காதலை பற்றி பேசியே கழுத்தது. இல்லை அந்த மாதிரி பழக்கலாம் எனக்கு இல்லை. அப்படின்னா சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க கார் நின்னு போச்சு, கொஞ்சம் தள்ளிவிட முடியுமா? மச்சி நீ போடா. கம் கம் கம். ஏங்க உங்களால முடியாதுன்னு சொல்லிடுங்க, சின்ன பையன் அனுப்புறீங்க. ஏங்க ஆள் தாங்க வரலை, மூளைய சொன்னேன் மச்சான். இப்ப என்னங்க உங்களுக்கு ஒரே மிஸ்டு கால்ல வண்டியை தள்ளுறேன் பாருங்க. என்ன மச்சி கூப்பிட்டியா? ஏய் வாடா, ஏண்டா வண்டியை தள்ள போடா, போ வண்டியை தள்ள போ. நீ பால போற. ஏங்க உங்க போன் நம்பர் கிடைக்குமா? மழை செஞ்சாலும் சில நினைஞ்ச போலாயம் Thank you.
இந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண. அமராவதி டீச்சர் இல்லைங்களா? எங்க அம்மா இப்ப டியூஷன் எடுத்துட்டாங்க. டியூஷனா? ஆமா, மந்த்ரி டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சா? பேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல மந்த்ரி டெஸ்டா? மேடம், ஐ அம் 27 இயர்ஸ் ஓல்ட். குழந்தை பிக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. சரி, நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்போ நம்புறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு வயசுக்கு என்னங்க சம்பந்தம்? அதெல்லாம் தெரியாது. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். குழந்தை யாரு? நன்னா இருக்கானே. உங்க ரிலேஷனா? இல்ல ஆண்டி, எங்க மம்மி கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். ஏங்க, 27 வயசுங்கிற மறுபடியும் டியூஷன் மாட்டிருக்க வரீங்க? நீ முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் பாக்கலாம். ஏன்டா குழந்தை கோச்சுக்கிற? மாமி, குழந்தை குழந்தை நீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அந்த வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. உனக்கு வேணும்டா, இதுவும் வேணும், இன்னமும் வேணும். வந்தமா கொரியர் கொடுத்தமா போனமானலாம எதுக்குடா வண்டியை ஸ்டார்ட் பண்ற வேலையில இறங்குற? வண்டியவே ஸ்டார்ட் பண்ண முடியலையே. வந்து கோல விடுவா.
அறியாமல் ஏதோ ஒன்று இங்கு சிதறை தந்து போகிறதே, அது கூட காத தந்த சுகமா ஊரை பார்த்தது நாடம் கண்டுகொண்டது. எழுதி கொடுத்துருவாரு. என்ன அப்பா சாமி, நீ முதல்ல உன்னோட ரூம்க்கு போ பிளீஸ். இப்பதானே வந்த காது வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நீ என்கிட்ட பேசினா ஏன் மனசே மாத்திருவேன். முதல்ல போ. சங்கர் கால் பண்றானே. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? ரூம்ல துணியும் காண ஒன்னையும் காண ஊருக்கு இருக்கு போயிட்டியா மச்சான்? ஷிஃப்ட் பண்ணிட்ட மச்சான் ரூம. என்னது ரூம் ஷிஃப்ட் பண்ணியா? ஏன்டா? அதான் வீட்டுக்கு முன்னாடியே போயிட்டேன் மச்சான் வாடகைக்கு. இதை சொல்லி இருந்தா மூணு பேர் ஒன்னா போயிடலாமடா மச்சான். நான் அவ்வளோ லவ் பண்ணுறோம், நீ எதுக்கு மச்சான் நடுவில் நந்தி மாதிரி? டேய் நான் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டில் பெட்டுக்கு அடியிலடா தூங்க போகிறேன், ரூமில் தானடா தூங்க போகிறேன். டேய் நீ ரூமில் இருந்தக்கு 19 நாள் வாடகை பேலன்ஸ் இருக்கு, அதை கொடுத்துட்டு போடா மச்சான். இப்போ தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், சீக்கிரம் கல்யாண பத்திரிகையோட உன்னுடைய வாடகையும் சேர்த்து கொடுத்துறேன். மச்சான் ஒன் செகண்ட் லைன்ல இரு.
ஒரு முக்கியமான கால் வருது, திரும்ப கால் பண்றேன். ஏய் கட் பண்றியா? நாங்க எனக்கே ஒரு நாள் வேணும் தோணு, அன்னைக்கு வாடி. ஹலோ, ஊட்டி இல்லையா? பார்ட்டி கரெக்டான ஆள் தானே? சரி வர. ஆ, முகத்தை பார்த்து இல்லை, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணா, கண்ணை பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய், இதுக்கெல்லாம் அனுபவம் வேணுண்டா, போட. துளைக்கும் வேளையில் ஒதுங்கி நிற்பதேண்டா? குளிரெடுக்கிற பருவம் ஆனால் கொதியாய் கொதிக்கு உருவம். குரு குறுக்குது இதயம் ஆனால் தவியாய் தவிக்குது உடலும். வட பொறுத்தது போதும் புயலன வாடா,
கொத்தை கொத்தை பார்க்கலாமா துளைக்க வாடா துளைக்கும் வேளையில் ஒதுங்கி நிற்பதேண்டா பகலும் இங்கு போதாதே விரைவில் நீயும் கள்ளத்தினில் இறங்கிடு எனது அனுமதி கூறாதே உறவில் என்றும் ஆணில்லை பெண்ணில்லை காமம் பால் பார்க்காதே வெட்கம் என்றால் உறவினில் பொருள் இல்லை கலாமா துளைக்க வாடா துளைக்கும் வேளையில் ஒதுங்கி நிற்பதேண்டா சுகமலும் போது வராதே கிடைக்கும் நல்ல வாய்ப்பை கெடுத்து படுத்து அதை தேடி போகாதே சரசம் வெறும் சபலமாகாது முடிந்தும் முடிய கூடாதே விரசம் என்ற எல்லை தாண்டாமல் காமம் கை கூடி வராதே கச்சு தளர்கின்ற நேரம் எனது கிளர்கின்ற மாயம் தலையேறும் மோகம் துளிர்ச்சம் வைக்காமல் தீரும் அது அடங்குவதொரு தரத்தை கொத்தை பார்க்கலாமா துளைக்க வாடா துளைக்கும் வேளையில் ஒதுங்கி நிற்பதேண்டா பத்து நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன் அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க அந்த கார்னர் போனீங்கனா பிரச்சனையே வராது காமெடி பண்ணாதடா அவசரமா ஒரு ஃபோன் பண்ணானே பக்கத்துல பீசுவா கூட இல்ல போன் கொடுத்தேனா ஒரு ஃபோன் பண்ணி திருப்பி கொடுத்துருவேன் ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன் 1 ரூபாய் கூட கொடுத்துறேன் பரவால பேசுங்க பேலன்ஸ் எல்லாம் இருக்குல கால தான் 130 ரூபாய் ஃபுல் டாக் டைம் போடுங்க பேசுங்க ஹலோ மாஸ்டர் பேசுறேன் பணம் கேட்டிருந்தேனே ஆமாம் சார் ஆமாம் சார் கண்டிப்பாக 1 வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன் என்னது ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா யோ எங்கள் அம்மாலாம் சேர்த்து 10 வருஷம் ஆகுதியா சார் டேய் சார் டேய் 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 சார் இங்கே பாரு டேய் இங்கே பாருப்பா வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் எனக்கு வாயில் கெட்ட கெட்ட வார்த்தையாக வரும் சார் நீ மத்திரம் கையில கிடைச்ச இந்த போன சதுரடிச்ச மாதிரி உன் தலைய சதுரடி பண்ண தம்பி 100 ரூபாய் கடன் கேட்டேன் ஒண்ணு தரேன்னு சொல்லணும் இல்லாட்டி இல்லன்னு சொல்லணும் அதை விட்டு விட்டேன் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான் சொல்லி வை அடப்பாவி 100 ரூபா கடை வாங்குறதுக்காக என் 130 ரூபா டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபா ஃபோனையும் உடச்சிட்டானு
ஆபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்ட, சரக்கு அடிக்கலாம்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தே சொல்ல. ஆறு அடியில அனுசியா உயரம், தமனா கலர், சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் ஃபிகரை நான் கல்யாணம் பண்ணலான் பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ண, அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்த. அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா. அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. போதல ஆடி முடிஞ்சதுமா? தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டே கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அதான் அந்த பச்சை கிளி கேட்டுட்டா. கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்கு நூறாயிருச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டு இருக்கேன். உனக்கு முதல் ராத்திரி நடக்கலன்னா முதல் பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். உன்னால முடியும்? இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நாம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். வீட்டுல போய் பொண்ணுங்கள போதையில யூடி சிங் பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு அவங்கள பிடிச்சே ஆகணும். எஸ்டே சிட்டா சொல்லிட்டாரு. ஓகே சார், நீங்க இங்க நில்லுங்க, நாங்க அங்க மறைஞ்சு நிக்கிறோம். வாங்க. ஓகே சார். ஏ மச்சி, நான் நினைச்சபடியே ஆறடி அனுசியா உயரம், அவளை தூக்கி நடுவுல வைக்கிறோம், அப்படியே பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். சிலப்பு அப்படியே தூக்கி நடுவுல உட்கார வச்சு ரெண்டு பேருமா சேஃப்டியா கொண்டு போறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தா கார் வந்துடும். ஐயோ, கார்லாம் வேணாங்க, இதுவே சேஃப்டியா இருக்கும். வாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க. மேடம், ரொம்ப சின்ன பசங்க இருக்கானுங்களே இவனுங்க தானா? அப்போ ஜீப்பை வர சொல்லிட்டோமா? காலம் ரொம்ப கெட்டு போச்சு. அவங்களே உங்க பேண்ட் சட்டைய கழட்டிடுவாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நாங்க ரெண்டு பேருமே தரடி கேட்டா. ஏசி எல்லாம் இருக்கா? ஏசி எல்லாம் இருக்கு. சாப்பாடு வசதி எப்படிங்க?
புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுல எப்படி கவனிப்பாங்களோ அப்படி கவனிப்பாங்க. நாலஞ்சு ரூம் இருக்கு. நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? அட்டே டைம்ல ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல. அட்டே டைம்ல ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயா? நிஜமா சொல்றீங்க? நிஜமாடா. ஐயோ நான் கூச்சமா இருக்குமே. ஐயோ அந்த ரூம்க்குள்ள போயிட்டா டோட்டலா வேற ஃபீலிங் வந்துருவீங்க. விட்டுருங்க. இங்க இடமும் கொஞ்சம் தெரியலாம இருக்கு. நீ வேணா போலீஸ் ஸ்டேஷன் காமிச்சிரு. நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில் நிற்கிறேன். நீ வேணா அனுப்பிவிடு ஒரு ஆட்டோவில், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே.
இருக்கிறாள். டே, எங்க இருக்க? பாத்துட்டாரு, சமாளிப்போம். ஏய், சிஸ்டர் யாரா? அண்ணா, நான் லவ் பண்ணுற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா, அது வந்து இதுதானே ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா, அவன் வேற நான் வேற இல்ல. வாங்கிக்கண்ணா, நீங்க தானே எங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே, அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தையா காலில் கல்யாணம், தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம். சரி, அதை ஏன் ரோட்ல நின்று பேசிக்கிட்டு? நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ண. சரியாக அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கடா? இருக்குண்ண. அது என்னடா நீ பிறந்த நாள் அதுவுமா? இந்தா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா? பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசியில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவு தான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கே. வீட்டில் யாரையுமே காணோம்? நான் பேச்சுலர் தான்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம். டே, பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ண. அண்ணா பேசி பேசிட்டா? ஓகேண்ண, சொல்லிட்டு வா. வரங்க. வாமா. டே, அந்த புரோக்கருக்கு போன போடு. அண்ணா, ரிங் போதுண்ண. ஹலோ சார், குடும்ப குத்துவலுக்கு மாதிரி புது சரக்கு ஒன்று இறங்கிருக்கு சார். யோ, கற்பூரத்தை ஏத்தி பூஜை பண்ண போறேன் வைய. டே, யாருக்கு போன் போட சொன்ன? ஊட்டி புரோக்கருக்கு போன போடுறானா? என்னண்ண, எனக்கு தெரியாம ஊட்டில எல்லாம் புரோக்கரு. டே, லேண்ட் புரோக்கர். ஹலோ. வணக்கம் முதலாளி, எஸ்ஐ டாக்குமெண்ட்டான ரெண்டு நாள் வந்துடும், வந்ததும் உடனே உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சிடுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் அனுப்பி வைக்க வேண்டாம், யாழை அனுப்புகிறேன். அவங்கிட்ட ஒரு செட்டிங் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரிங்க சார. அவர் எப்போ சார் வருவார்? காலையில் அங்கே இருப்பான். ஸ்கார்பியோ எடுத்துட்டு ஊட்டி கிளம்பு. Thank you.
வாங்க. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, பேசுங்க. ஒரு நிமிஷம். உன் கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். உன்ன ரோட்ல எங்கேயோ பார்த்தாரா, உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா, வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறாரு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னமா சொல்ற, அவருக்கு தீட்டு பிடிச்சா? ஆமாமா, கட்டிக்கிட்டா உன்னைய மாதிரி ஒரு பொண்ணு தான் கட்டிக்கணும்னு இருந்தாரா. சரி சரி, அவர் தனியா உட்கார்ந்து நான் போய் பேசிட்டு இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா அக்கா கூட அமெரிக்கால இருக்காங்கம்மா. சொந்தமா தியேட்டரு, சினிமா டிஸ்ட்ரிபியூஷனு, ரியல் எஸ்டேட்டுன்னு நாலஞ்சு பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குமா. மாசம் இதுல மட்டுமே ஒரு 10 லட்சம் ரூபா இன்கம் வருமா. என்னையும் அமெரிக்காவை தாம்மா கூட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சைதாப்பேட்டையில் ஒரு பங்களா இருக்கு, சிட்டிக்குள்ள 10 கிரவுண்டு காலி இடம் இருக்கு. எனக்கு வரப்போற ஒய்ஃபுக்காக பெசன் நகரில் 8 கோடி ரூபாயில் ஒரு பங்களா கட்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாமே வரப்போற என் மனைவிக்காக தாம்மா. காஃபி ஏதாவது குடுத்தியா? இதை கொண்டு வரேம்மா. நான் யோசிச்சு பார்த்தேன். ஐயோ, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புறேன். காதலுங்கிறது என்னன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நான் யாரையும் காதலிச்சது கிடையாது. கல்யாணங்கிறது என்னன்னா அதுவும் எனக்கு தெரியாது, இனிமே அதான் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒன்னே ஒன்று நல்லா தெரியுமா, பணம் பண்ண தெரியும். ஒருத்தரோட வாழ்க்கைய பணம் எந்த அளவுக்கு உயர்த்துன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு இல்ல, நான் யோசிக்கிறது வேணுமால ஏதாவது ப்ராப்ளம். வேணுமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன பத்தி? வேணுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நல்ல நாள் பாருங்க. மேனேஜர் அண்ணா வரல, காலையில வந்தாரு, என்ன அவசரம் தெரியல கிளம்பிட்டாரு. ஹலோ, எப்படா வந்த அண்ணா? இப்பதானே வந்தேன். சரி, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், காலையில வீட்டுக்கு வா. அண்ணா, அந்த டாக்குமெண்ட்டு. டாக்குமெண்ட்டா? பேரிஸ்க்கு போய் நம்ம லாயர்கிட்ட கொடுத்துரு, மற்றதெல்லாம் நான் ஃபோனில் பேசிக்கிறேன்டா. சரிண்ணா. அண்ணா, மேனேஜர் ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறாரா? இன்னைக்கு காலையில் ஏதாவது ப்ரோக்கர் வந்தானா? நேற்று காலையில் யாரோ வந்தாங்க, அதையும் வேணான்னு அனுப்பிச்சி விட்டாரு. ஆமாம், நம்மளால் அடிக்கடி பியூட்டி பார்லர்லாம் போகிறாருப்பா, என்ன விஷயம் தெரில. அப்படியா? அழகு மேலே திடீர்னு அவருக்கு என்ன இவ்வளோ வாக்குற? யாருக்கு தெரியும். சரிண்ணா, பார்க்கலாம். சரிப்பா. நீங்கள் டெய்லி குடிப்பீங்களா? எப்போவாவது சார். நான் டெய்லி குடிப்பேன், ஒரே ஒரு கட்டிங் மட்டும்தான். அதுக்கு மேலே குடிக்க ஏன் பொண்டாட்டி விட மாட்டா. தனியாக சரக்கு அடிக்கிறது எடுத்து நாமளே வாயில ஊத்தி, இப்படி கம்பெனியாக சரக்கு அடிக்கிறது இருக்கு பாரு. நரசு வந்து நம்ம வாயில மாதிரி. நல்லா சொன்னீங்க சார். போதும் சார், அக்கா திட்ட போறாங்க. அவன் உன்னை திட்டா? தண்ணி அடிச்சா தனியா அடி, என் புருஷன் கூட அடிக்காதுன்னு அக்கா சொல்லியிருக்காங்க. அவ கடக்குறா, நீ ஊத்து அக்கா. ஊத்துறா முழுசா. சரிடா, ஹவுஸ் ஓனருக்கு இதான் மரியாதை. ஓகே ஓகேடா. டன். ஏய் சாயடா மச்சான், நான் எப்படி ஸ்டடியா இருக்கேன். ஓகே ஓகே தம்பி. ஆ, நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா சொல்லு. ஏலடா, அனுபவப்பட்டவன் சொல்றேன்டா. சொல்லுடா.
பொம்பளைகளை மட்டும் நம்பாத, நம்புன அப்படியே எடுத்து கவுத்துருவாளுங்க. எல்லா பொண்ணுங்களையும் அவளை நினைக்க முடியாது. அவளை நான் எப்படியெல்லாம் காதலிச்சுன்னு தெரியுமா? அவளுக்காக எத்தனை ராத்திரி கண்ணு முடிச்சு மெசேஜ் அனுப்பியிருப்பேன்னு தெரியுமா? அடாதுரா வீட்டு, அவ எனக்கு எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கன்னு தெரியுமா? என்னடா ட்ரெஸ்டா? அவளை நான் உண்மையிலேயே காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ல கூட ஃபெயில் ஆகல. அவர் என்னதான் ஆச்ச? அமெரிக்கா மாப்பிள்ள, கட்டிக்கலன்னா அம்மா அப்பா செத்துருவாங்கடான்னு டாட்டா காமிச்சிட்டு ஃப்ளைட்டில் பறந்து போயிட்டேன். பொண்ணை கட்டியிருந்தா அவன் செத்தே போயிருப்பான். மேலே சொல்ல, அவளை மறக்கிறதுக்கு அன்னைக்கு குடிக்க ஆரம்பித்தேன். இப்படி குடிக்கிறப்பெல்லாம் அவ யாபகம் தான் வருது. குடியையும் நிப்பாட்ட முடியல, அவளையும் மறக்க முடியல. வாழ்க்கையில் முதல் காதலை யாராலையும் மறக்க முடியாது. எது மறக்கணும்? அது ஒரு கனாகாலம் மாதிரி ஓரமாக இருந்துட்டு போட்டோம். காதல் போச்சுன்னா லைஃபே போச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் மொட்டாள்தனம். ஏங்க, சித்ராவோட அப்பா வந்திருக்காரு, கொஞ்சம் கீழே வாங்க. சித்ராவோட அப்பானா இந்த எதிர் வீட்டு பொண்ணோட அப்பாவா? அவர் தான்ப்பா. அந்த பொண்ணை யாரோ ரோட்டில் பார்த்துட்டு வீட்டுக்கே வந்து பொண்ணு கேட்டானா, பெரிய கோடீஸ்வரனும் இந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுச்சு. சிவத்துக்கு என்னையும் கூப்பிட்டாங்க, ஆனால் போக முடியல. கார் மேல கருப்பா பயங்கரமா ஒருத்த சாஞ்சிருக்கான் பாரு, அவன் ஏண்டா சார் ஆச்சுன்னு ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு போயிட்டேன், இப்போ கட் பண்ணிட்டு போயிட்டான்னு ஃப்ரெண்டை தேடி வந்திருக்க. ஏய் மச்சே, அவ்வளோ ஒரு வாட்டியாவது சின்சியர் லவ்டா? ஓஹோ, அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாடா. சின்சியர் லவ் பண்ணால் தான் பொண்ணுங்களை பிடிக்காது உங்களுக்கு தெரியாதா? இப்போல்லாம் பொண்ணுங்க ரொம்ப உஷார் மச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஆகாமல் போயிட்டா டைவர்ஸ் கேட்டு கோட்டுக்கிட்டுன்னு அலையணும்ல. நீ ஒரு வச்சுக்குவேன், அவனோட போயிருப்பாள. ம், தப்பு உன் மேலே தான். ரெண்டே நாளில் மனசை மாற்றிட்டானேடா. நல்லதுக்கு நினச்சிக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தா என்னடா செய்வேன்? துரோகி. யாரடா சொல்கிற? அந்த ரெண்டு பேரையும் தான். நான் அவனை சொல்கிறேன், ரெண்டு பேரையும் மறந்துடு. புது வாழ்க்கை புது வேலைன்னு மாறிடு. நல்ல பொண்ணுடா அவ, கையில் சிக்கி இவ மட்டும் யோக்கியமாக. உன்னோட வசதியான ஒருத்த வந்தோடனே உன்னை கழட்டி விட்டால. ஆடு கசாப் கடைக்காரனை தான் மச்சி நம்பும். அவன் கையில் மாட்டினுங்கிறது அவ விதி. விட முடியும் வலிக்குதுரா. ஏய், அவனை சொல்றபடி செய். நீ அவளை லவ் பண்ணுறா அது எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்து உன் லவ்வை ஃபிட்டான்ல, நீ என்ன பண்ற? அவகிட்ட போய் அரவிந்த பத்தி புள்ளாத்தையும் சொல்லிரு. ம், சரிடா போதுடா. டேய் மச்சி, ரொம்ப குடிச்சா வாயிலிருந்து உண்மை வராது, வாந்தி தான் வரும். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
இங்கலாம் பேச முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. 5 நிமிஷம் உங்கட்ட நான் தனியா பேச. கடையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இங்கலாம் பேச முடியாது. தயவு செஞ்சு வெளிய போ. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசுறேன். உன்னை திட்டுறதுக்கோ என் காதலுக்கு நியாயம் கேட்கவோ நான் வரல. அரவிந்தை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நீ எடுத்த முடிவு உன் சொந்த விஷயம். என்னை விட பெட்டராக ஒருத்தனை செலக்ட் பண்ணதா நீ நினச்சிட்ருக்க? அப்படி நீ பண்ணியிருந்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன், சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். தப்பாக எடுத்துக்காத. ஆனால் நீ தேடி போய் ஒரு சாக்கடையில் விழுந்திருக்க. அரவிந்துக்கு சென்னையில் இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எத்தனை நாள் நானே விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? எந்த பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் தன்னுடைய படுக்கையை மட்டும் அவள் புருஷனை தவிர்த்து வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஆனால் நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த படுக்கையில் நீயும் ஒருத்தியாக தான் இருப்ப. ஹலோ, ஒன் மினிட். நீ என் ஃபியூச்சர் பற்றி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஐயோ சித்ரா, நான் என்ன சொல்ல வர? சித்ரா சொல்றல. ஹலோ, அதுவா? ஒரு வயிற்றுச்சல் பார்ட்டி. நீ தேடி போய் ஒரு சாக்கடையில் விழுந்துட்ட. அரவிந்துக்கு இந்த சென்னையில் இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு செல்ல. நானே அவனுக்கு எத்தனை நாள் விளக்கு பிடிச்சதுன்னு தெரியும். ஒரு பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனோட படுக்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அந்த படுக்கையில் ஒருத்தியாக தான் இருப்ப. என்னை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. ஆனால் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்னை பற்றி பொய் சொல்கிற. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஏன் கூட வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்குற. வேணும், எனக்கு அவளை விட நீ தாண்டா முக்கியம். அவளோட பிறந்த நாளுக்கு என்னோட மோதிரத்தை கிஃப்டாக கொடுத்தேன். அவன் என் மோதிரத்தை பார்த்தா, நான் அவள் கண்ணை பார்த்தேன். அதில் ஒரு சின்ன சலம். நான் சுக்கா சொல்லணும்னா அவள் குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கில்லாத பொண்ணுடா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்ச நாளில் நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிருவட. அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா அவள் உன்னை தப்பாக நினச்ச மாதிரி நீயும் என்ன தப்பாக நினச்சிருப்பேன். அவள் என்கிட்ட என்ன கேட்டால் தெரியுமா? வேணு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவள் கேட்கல. வேணுவால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு தான் கேட்டான். நான் உனக்கு நல்லது பண்ணதாக தான் நினைக்கிறேன். நீ என்னை எப்படி நினச்சனு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏய், வாங்கி அந்த சரக்குலாம் அடிச்சு முடிச்சாச்சுரா. இப்பயாவது எதுக்கு வர சொன்னான்னு சொல்ல. ஒரு வார்த்தை கூட மாத்தாம சொல்லிட்டாடா. சொன்னா கூட பரவாயில்ல, வேலைய விட்டு தூ சொல்லட்டாடா. குத்தணுடா வேணு, குத்தணும். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். அவளை தூக்கணுடா. நீ யாருன்னு அவளுக்கு புரியணும். அவளுக்கு மட்டும் இல்ல, லவ் பண்ணிட்டு டாடா காட்டிட்டு போற ஒவ்வொருத்திக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்டா. இந்த பாட்டிலாலே குத்தி அவ குடல உருவிடுறா. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணும். அதனால ஸ்கெட்ச் போட்டு அவளை தூக்குறோம். ஓகே ஓகே. கவனமாக கேட்டுக்கோ, நம்ம போடுற பிளான் வீக்கும் ஆகக்கூடாது, லீக்கும் ஆகக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? பார்த்துக்க.
மச்சான், வெறும் வெள்ளையாவே இருக்குது. இனிமே தாண்டா போன. சரி சரி, போடு போடு போடு. இது பஸ் ஸ்டாண்ட். அப்படியே நேரா வந்தா ராவண நகர் ஒன்னாவது தெரு. அப்படியே லெப்ட்ல திரும்பினா ரெண்டாவது தெரு. அங்கிருந்து நேரா வந்தா மூணாவது தெரு. இப்படி வந்தா நாலாவது தெரு. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சித்ராவுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஹாஃப் டே, மீதி எல்லா நாளும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் வருவா. ஸோ 12 to 1 யமகண்டம், அந்த யமகண்டத்துல அவளை கண்டம் பண்றான். போலீஸ் என்ன புடிக்கணும், ஏண்டா அவளை கத்தியில குத்தணும்னு கேக்கணும். அவன் என்ன காதலிச்சு ஏமாத்திட்டான் நான் சொல்லணும், அது எல்லா பேப்பர்லயும் வரணும். டேய் நிறுத்து, இது என்ன மானாவுக்கு இது? டேய் நீ இதை கவர்மெண்ட்ல கொடுத்து அப்ரூவல் வாங்கிறா, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போட. ஏண்டா ஆசைப்பட்டா கத்தி எடுத்துட்டு போய் வீட்டுல நாலு குத்து குத்தேன்டா. ஃபீலிங்ஸ் அம்மச்சி, லவ் பண்ணிருந்தா உனக்கு தெரியும். பரவாயில்ல, நீ சொல்றது கரெக்டா இருக்கா, இருந்தாலும் கண்டம் பண்றடா. ஒன்னாவது தெருல மரத்துக்கடியில் நின்றுட்டு மச்சா இன்ஃபர்மேஷன் கொடுக்க, அப்படியே நேரா ரெண்டாவது தெருல பைப்பு போடுச்சுக்கோ. அப்படியே பைக் எடுத்துட்டு நேரா உன்னை வந்து பிக்கப் பண்றடா. பின்னாடியே போய் அவ குறுக்கு ஒன்னு. கொஞ்ச நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் வேற வேற திசையில ஓடிடுறோம். நீ நேரா போலீஸ் போய் சரண்டர் ஆயிரு. நீ சரண்டர் ஆன ஹாஃப் அன் அவர்ல ஆப்பிள் பழத்தோட உன்னை புலல்ல வந்து சந்திக்கண்டா, அவளை தூக்குறண்டா தூக்குறண்டா தூக்குறண்டா. காலையில இருந்து சித்ரா கொல்லணும் கொல்லணும் சொன்னீங்க, எப்படா பிளான் பண்ண போறோம் மச்சான்? உனக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். வண்டி கல்லு பட்டுச்சு, அதுக்கு இவ்வளோ ரத்தம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போடணும் மச்சான். இல்லைன்னு வச்சுக்கோயா, செப்டிக் ஆயிடும்டா. ஏய் ஆமா தானே, நாம வந்தது அவ்வளோ குளம்ன்றது. இந்நேரம் குத்தி இருந்தவனு வை, குடம் குடமா ரத்தம் கொட்டியிருக்கேன். நீ என்னடானா அவன் சேஃப்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு போக தெளிஞ்சிச்சு, வா சரக்கடிச்சு நாளைக்கு குழப்பணும் வா. வேணாம் மச்சான், தெரியலாம்டா. ஏண்டா இன்னா செய்தாரே ஒருத்தர், அவர் நான் நன்னையும் செய்து விடல். இதுக்கு தாண்டா இவனை கவர்மெண்ட் பஸ்ல போவேணா போவேணான்னு சொன்னேன். அங்க இருக்கிற குரல்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட ஒப்பிக்கிறான் பாத்தியா. இதாண்டா அந்த காதல் பண்றவங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். என்னதான் செருப்பை கழட்டி அடிச்சாலும் நாளைக்கு அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா. இதே கள்ள காதல மட்டும் நினைச்சுக்க, இந்நேரம் கண்டம் துணம்ப எப்படி பார்சல் பண்ணிட்டு போயிருப்பான். இடையே காகிதத்தாலால் இதயம் கிழித்தாய், ஆயுதம் இல்லாமல் குருதியில் நினைத்தாய்,
மாப்பிள்ளைங்களா? ஆமா சார். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும்? அவனுக்கு எல்லாமே நான் தான் சார். முதல்ல வேலை கட்டு வந்தான், அப்புறம் என் கூட ஃப்ரெண்டானா, இப்போ என் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கான். அது சரிங்க. எனக்கு ஒரே பொண்ணுங்க, பிசிஏ படிச்சிருக்கிறா, எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா. நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், பிஎஃப் பணம் வந்திருக்கு, அந்த பணத்திலே கல்யாணத்தை பண்ணி பார்த்தணும்னு ஆசைப்பட்றேன். கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். நல்ல முகூர்த்த நாளாக பாருங்க, ஒரு சிங்கிள் நயா பைசா வரதட்சணையாக தேவையில்லை. எல்லா கல்யாண செலவையும் நானே பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேட்குறேனே, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ளை உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் சொல்கிறீங்க, எல்லாம் சரி. நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருப்பாடு எங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்குமா, இல்லை அவரோட தனியாக கொடுத்தனம் பண்ணுமா? எதுக்கு கேட்குறேன்னா, மாப்பிள்ளையோட வருமானம் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் வாழலாம், நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருப்பாடு என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே சேருதில்லை.
இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. ஓகே சார், ஊட்டியில் ஒரு எஸ்டேட் பார்த்துருக்குறேன். வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வருமானம் வரும். அதை இவன் பேரில் எழுதி வச்சிடறேன். குடும்பம் நடத்த இது போதும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த எஸ்டேட்டை இவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். அப்புறம் முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாங்கள் வரோம் சார். வாங்க, ரொம்ப சந்தோஷம். வரம்மா. என்ன எதுக்கிட்ட வர சொல்லியிருப்பா? அவ எதுக்கு கூப்பிட்டாங்கிறது முக்கியம் இல்ல. இந்த கல்யாணம் நிக்கணும்னா நீ லவ் பண்ற விஷயத்தை அவட்ட ஓபனா சொல்லிரே. நீ இருடா. டேய், அவ உன்கிட்ட தனியா பேசுறதுக்காக தான் வர சொல்லியிருக்கா. நீ சித்ரா லவ் பண்ற விஷயத்தை அவட்ட சொல்லிரு. மச்சான் மச்சான் மச்சான், ஓடியேறா, எனக்கு இன்னமோ மாதிரி இருக்குடா. டேய், அவ உன்கிட்ட தனியா பேசணும் சொல்லிருக்காடா. நான் எதுக்குடா நந்தி மாதிரி? நாங்க போய் உட்கார்ந்திருக்கேன், நீ வா, பேசிட்டு வாடா. வண்டி ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு 27 வயசு நான் நம்புறேன். நம்மாலே மச்சான் மச்சான் மச்சான், நானும் உன் கூட இருக்கேன்டா. உனக்கும் சப்போர்ட்டா இருக்குல்ல என்ன மச்சான்? அவ என்கிட்ட தான் தனியா பேசணும்னு சொல்லிருக்கா, நான் பேசிக்கிறேன். நீ தானே மச்சான் பயமா இருக்க. கிளம்புடா மச்சான், யோசிச்சுக்க. பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒப்பனா சொல்லுங்க. வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே இந்த வர நான் அமைஞ்சிருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேத்து பொண்ணு பார்க்க வந்தப்போ ஏதோ கூப்பிட்டாங்க வந்தோன்ற மாதிரி இருந்தீங்க, அதான் கேக்குறேன். யாரையாவது லவ் பண்றீங்களா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. பொண்ணு பார்க்க வந்தது இதான் ஃபஸ்ட் டைம், அதான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ சரிங்க, நான் கிளம்புறேன். நீ சொன்னா கரெக்டா தான் மஜா இருக்கும். நைன் ஹலோ, நான் யாருங்கிற முக்கியம் இல்லை. இப்போ நான் சொல்ல போற விஷயம்தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். போன வாரம் உங்களுக்கு ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போனான்ல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கற்பமாக்கி கழட்டி விட்டான். போன வாரம் பெசன் நகர் பீச்சில் கூட வயிற்றில் பிள்ளையோடு ஒரு பொம்பளை தற்கொலை பண்ணிச்சு. அதுக்கு வந்தாங்க காரணம். போன வாரம் லேப் டெஸ்ட்டில் கூட இவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் கூட தான் இருந்தேன். நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போதே நினைக்கும்போது என்னால் தாங்க முடியலங்க. உங்கள் நலம் விரும்பி. ஹலோ ஹலோ, அவனுக்கு தாங்க, எனக்கு இல்லைங்க. நீங்கள் நெட்டியாக மாப்பிள்ளை இல்லாட்டாலும் என்னை மாதிரி குட்டியாவது மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. அடுத்த நீ குத்துனதும் கரெக்டா இருக்கு மச்சான்.
என்ன தம்பி கட்டிங்னே? பேபி கட்டிங்லாம் இங்க கிடையாது. ஏதாவது லேடிஸ் பியூட்டி பார்லருக்கு போ. யோ, எனக்கு 27 வயசுயா. சலூனுக்கு வந்தா ஒழுங்கா மரியாதையா பேசணும், இல்லனா கத்திரிக்கோலால காதை கட் பண்ணிடுவேன். நான் கொண்டவே ஆசை பண்ண கொஞ்சம் வெட்டிடுண்ணா. குய்யால யார பார்த்து குழந்தைங்கற ஆம்பள சிங்கம்யா? சிங்கமா? பூனை குட்டி மாதிரி இருந்துட்டு பேசுற பேச்சே பாடுறா. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, நேர்ல பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்யா? பாக்குறியா பாக்குறியா பாரா. நைட் யாருடா ஃபோன் பண்ண? ஃப்ரெண்டுக்கு சார். என்ன பேசுன? ஃப்ரெண்டுக்குள்ள 1000 இருக்கும் சார். நான் யாருன்னு தெரியுமா? நீங்க போலீஸ் என் கூட பேசியிருக்கியா? இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்னை பார்த்தாது இருக்கியா? இல்லை சார். அப்படின்னா என்னை பற்றி எதுவும் உனக்கு தெரியாது? சத்தியமா சார்? 200 பவுன் 2 லட்சம் வரதட்சணை நான் கட்டிக்கு போகிற ஃபோனுக்கு ஃபோனை போட்டு அவன் பொம்பளை பொறுக்கி காதலிச்சு கர்ப்பமாக்கி ஏமாத்திடுவான். அவனுக்கு எய்ட்ஸு. போன வாரம் தான் லேப்டாப்ல கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொன்னியா மாடா பரதேசி? ஆஹா, போதையில் விதையை வேறு இடத்துல விதச்சிட்டோமே. காலையில் அது மரமாக வந்து நிற்குதே, சமாளிப்போம் சார். அது உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க சார். 9843990953 உன்னோட நம்பர் தானே? நம்பர் ஏன் தான் சார், ஆனால் ஃபோன் தொலைஞ்சு 2 நாள் ஆகுதுங்க சார். முளைச்சி 3 நாளை விடலை, அதுக்குள்ளே போய்யா? யோ ஏட்டே, சைபர் கிரைமில் கேஸ் ஃபைல் பண்ணி உன மைனர் ஜெயிலுக்கு அனுப்பியா? சார், நான் எதுக்கு சார் மைனர் ஜெயிலுக்கு போனேன்? 16 வயசு பையனை மைனர் ஜெயிலுக்கு அனுப்பாம டிஆர் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க சார். எனக்கு 27 வயசு சார். ஏய், மறுபடியும் போய் சொல்கிற சார். எங்கள் அம்மா மேலே சத்தியமாக எனக்கு 27 வயசு சார். மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியாடா சார். மூஞ்ச பார்த்தாலாம் தெரியாது சார். சொன்னா அடிப்பீங்க சார். சொல்லாட்டி அடிப்பண்டா சார். சொன்னா நம்புங்க சார். இந்த ஆகாயம், இந்த நிலம், இந்த நீர், இந்த காற்று, இது மேலே சத்தியம் 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 சார். வரமாச்சான் சார், இவன்ட்ட கொடுக்குறேன் சார். அதை விடுறா, நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு சொன்னியே, கெடுத்துட்டியா? அப்போ ட்ரீட் யார் தருவா? இல்லை சார் தருவார். இவரா சார்? கொடுங்க சார், வாங்க. அவ்வளோ நல்லா வந்துடுவாடா. நல்லா வந்துடும். ஆரம்பிச்சிருவாங்க. வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேடுன்னு சொன்னாங்க. மேடுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில மேடுன்னு சொன்னாங்க. மேடுன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா?
இதை பேக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர். நெக்ஸ்ட் பண்ண போற ஒரு ப்ராஜெக்டுக்காக இந்த மாதிரி தான் ஒரு ஃபேஸ் தேடிட்டு இருக்கேன். இது என்னோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்க, யோசிச்சு சொல்லுங்க. பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா? ஹலோ ஹலோ, 7:30 மணிக்கே பாட்டு என்பன்னு சொன்னேன், புது டைரக்டர் நீங்கள் நடித்த ஆடு பார்த்துருக்காரு, சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கம்பெனி அடுத்து படம் பண்ணதுங்க, அந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயின். 2 வருஷம் அக்ரிமெண்ட்டுங்க, டீசெண்டான கம்பெனிங்க. யோசனை பண்ணாதீங்க, ஹீரோயின் சான்ஸுக்காக கம்பெனியை தேடி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே சான்ஸு உங்களை தேடி வந்திருக்கு, நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. இந்த டைரக்டரு 3 சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காரு. யோசிக்காதம்மா, சரின்னு சொல்லு. ஓகேண்ணா, 1 லட்ச ரூபா அட்வான்ஸு, உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓகே சார், நீங்கள் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. என்னடா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சிட்டேன். வச்சுட்டே இருக்கண்டா. எங்கே கல்யாணம்? ஊட்டியில தான். எப்போ ரிட்டர்ன் வரேன்? அங்கேயே செட்டில்டா. அம்மா, உங்களுக்கு பத்திரிக்கை வச்சிட்டியா?
யாரா யாளு? அதான்டா சித்ராக்கு. அரவிந்த் அண்ணன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரா? ஆமா, அரவிந்துக்கும் சித்ராக்கும் எப்போ மச்சி கல்யாணம்? டேய், அவரை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? சரி விடுறா மச்சி, நாளைக்கு உன் ஆளு உன் காலில் விழுந்து என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னா என்னடா சொல்லுவேன்? தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாதரா, டைம் ஆயிடுச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. டேய், அவளை கொலை பண்ண போறப்ப அவ காலில் கல் இடம் இருக்கு பதறிட்டேல, இப்ப அவ நேர்ல வந்தா ஏத்துக்கவே மாட்டியா? டேய், தேவையில்லாம நீ என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகேவா? பாய். எல்லாரும் வந்துருங்க. ஓகேடா. Wow, what a beautiful. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்கேயே சொல்லு. ஆக்சுவலி ஒரு படத்தில் ஹீரோயினாக பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் வந்திருக்கா, 2 இயர்ஸ் அக்ரிமெண்ட். அதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன். என்னால் தனியாக டிசிஷன் எடுக்க முடியல. பரவாயில்லையே, மேக்கப் போடாமல் கேமரா இல்லாமல் பிரமாதமாக நடிக்கிற. நானே ஒரு தியேட்டர் ஓனரு, 15 வருஷமாக ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூர்யா ப்ரொடக்ஷனில் 1 லட்ச ரூபா அட்வான்ஸாக செக் வாங்கியிருக்கிறேன். அடுத்த மாதம் ஷூட்டிங் போக போகிறேன். அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து நடிச்சிட்ருக்குற? ஆ, கிளம்பு. ஃபோன் சொல்லி ரொம்ப நேரமாகுது. போ, ஒரு நிமிஷம். அந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா 3 நைட்டுக்கு யூஸ் ஆகும். என்ன வேணு? தேட்டருக்குள்ளேவா? இல்லை, தொழில் நடக்கிற இடம், பார்த்து நடந்துக்கோங்கப்பா. யோ பாயா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, இப்போ எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? உங்க அசிஸ்டண்டா? என் ஹஸ்பண்ட். நானும் ஒன்ன மாதிரி தான், நடிக்கணுங்கிற வெறியில ஊரை விட்டு ஓடி வந்தவ. அங்க தட்டு இங்க தட்டு ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். 2 கல்யாணம் பண்ணிருக்கேன். 2 பேருமே வசதியானவங்க தான். அவங்களா வந்து கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல, டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சேர்ந்தாரு. சின்ன வயசுல ஊர்ல சுத்தி சுத்தி என்னை லவ் பண்ணாரு. சரிதான கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். வேலை வேலைக்கு சோறு போட்டா போதும், சம்பளம் கேட்காது, பொறுப்பா பாத்துக்கோ. சுருக்கமா சொன்ன நாய்க்குட்டி மாதிரி. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவ. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. மார்க்கெட் டல் அடிக்கும் போது உனக்கு வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணு, இல்ல தொடர்ந்து விட்டு. கடை ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு
உங்களோட என்னால பேச முடியாது. வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ, ஒன் மினிட். என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். சித்ரா பேசுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? நாளைக்கு மார்னிங் ஊட்டிக்கு போறேனே. இன்னைக்கு ஈவினிங் சான்ஸ் இல்லங்க. நாளைக்கு ஊட்டில ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓனர் ஊட்டிக்கு போயிட்டாரு. நான் பணத்துக்காக அவர் வீட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன். என்னால வர முடியாதுங்க. நீங்க வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தெரியல. நான் வந்து வேணா உங்களை அங்க பாக்கட்டுமா? சரி, வாங்களே. ஓகே. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திரு. நாய்க்குட்டி மாட்டிருச்சு. ஹலோ, நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். கதவு திறந்துதான் இருக்கு, மேல வாங்க. சரி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் எது ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? பணம், அன்பு, காதல், பாசம். இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது இந்த பணம் தான். இந்த பணத்துக்காக நானும் என் வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். பணத்துக்காக ஓடுறோம். பணம் கைக்கு வந்ததும் என்னென்ன விஷயங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காதலும் அப்படிதான். இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. இப்பதான் லைட்டா ரியாக்ஷன் வந்திருக்கு. எனக்கு பக்கம் பக்கமா டைலாக் பேச வராது. ஆனாலும் என்னோட உண்மையான நிலைமையை சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்துற ஒரே ஜீவன் நீதான் எனக்கு தெரியும். நீ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னது, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் டெப்தா வரலையே. பிளீஸ் வேணும், என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டேனா நான் உயிரோட வாழறதுல அடுத்தமே இல்ல. வேணும் சொந்தமா டைலாக் பேசி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். திருவள்ளுவர் இந்த சிச்சுவேஷனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி குறள் எழுதி வச்சிட்டாரு. அன்பின் விலையார் பொருள் விலையும் ஆய்தொடியர் இன்சொல்
இழுக்கு தரும். புரியல? அன்புக்காக ஒருத்தனை விரும்பாம பணத்துக்காக விரும்பக்கூடிய அழகிய விலை மகளின் இனிய சொற்கள் ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில் துன்பத்தை தான் கொடுக்கும். எழுந்திருச்சு வெள்ளப்பொடி.